நார்மலாக WWE மேட்சஸை பார்த்துட்ருக்கிற நம்மள நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ரெஸ்லரும் இன்னொரு ரெஸ்லரை மாறி மாறி சாவடி அடிக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது பார்த்தோன்னா கண்டிப்பாக உண்மை கிடையாது. ரெஸ்லர்ஸோட முக்கியமான ஏமே நல்ல ஒரு மேட்சை வந்து ரசிகர்களுக்கு கொடுக்கறது தான். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்லிங் பண்ணக்கூடிய ரெண்டு ரெஸ்லரும் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி இன்னொரு ரெஸ்லரோட சேஃப்டி மேலே ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் WWE ரெஸ்லர் சக ரெஸ்லர்ஸுக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் ஏற்படாமல் ரொம்பவே கரெக்டா பாதுகாத்த சூப்பரான தருணங்களை தான் பார்க்க போறோம். 2010 நடந்த மணி இன் தி பேங்க் மேட்ச்ல கேன் எவ்வளவு நல்ல ஒரு லெஜெண்டரி ரெஸ்லர் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிருப்பாரு. அந்த ஒரு மேட்ச்ல கேன் டாப்சிக்லர் ரெஸ்ல் பண்ணிட்டு இருந்த டைம்ல டாப்சிக்லர் ரோப்புக்கு நடுவுல ரொம்பவே ஆக்வர்டா சிக்கிக்குவாரு. டாப்சிக்லரோட கை, அவரோட கால், இது எல்லாமே ரோப்ல பயங்கரமா சிக்கி அவர் என்ன பண்ணனே தெரியாம திணறிட்டு இருந்த டைம்ல நம்ம லெஜெண்டரி ரெஸ்லரான கேன் கரெக்டான டைம்ல கரெக்டா யோசிச்சு டாப்சிக்லரோட கால் அந்த ஒரு ஹூக்ல இருந்து ரிலீஸ் பண்ணி டாப்சிக்லருக்கு அன்னைக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருப்பாரு. கேன் கரெக்டான டைம்ல கவனிச்சு டாப்சிக்லரோட லெக் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா டாப்சிக்லருக்கு அன்னைக்கு மோசமான காயங்கள் ஏற்பட்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பார்க்க போறதும் இன்னொரு மணி இன் தி பேங்க்ல நடந்ததுதான். 2014 மணி இன் தி பேங்க் பேப்பர்வியூல மணி இன் தி பேங்க் பிரீஃப் கேஸ்க்கான மேட்ச் நடந்துட்டு இருந்த டைம்ல டீன் அம்ப்ரோஸ் லேடர் மேல ஏறி மணி இன் தி பேங்க் எடுக்க போவாரு. அந்த டைம்ல கேன் ரிங்குக்குள்ள வந்து டீன் அம்ப்ரோஸ்க்கு ஒரு சோக் ஸ்லாம் போட்டிருப்பாரு. எப்பவும் போல கேன் ரிங்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி ரிங்கோட 4 எண்ட்ல இருந்து ஃபயர் வரும். ஆனா அந்த டைம்ல ஜாக் சாகரோட மேனேஜரா இருந்த செப் கால்டர் அதை கவனிக்காம ரிங் போஸ்டுக்கு பக்கத்திலே நின்னுட்டு இருப்பாரு. சோ அந்த டைம்ல ஃபயர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா செப் கால்டருக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆகியிருக்கும். இதை கரெக்டா கவனிச்ச அந்த மேட்சோட ரெஃபரி பாத்தீங்கன்னா செப் கால்டரை அங்க இருந்து தள்ளி கொண்டு போறத பாக்கலாம். சோ அன்னைக்கு அந்த ரெஃபரி செப் கால்டரோட உயிரையே காப்பாத்திருக்காரு. இப்போ நாம ரெஃபரி ஒருத்தரை காப்பாத்துறத பார்த்தோம். அடுத்ததான் நாம ரெஃபரியா ஒரு ரெஸ்லர் காப்பாத்தினதை தான் பார்க்க போறோம். 2021 ஏஜே ஸ்டைல்ஸுக்கும் ராண்டி ஓட்டனுக்கும் ஒரு 1-on-1 மேட்ச் நடந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல ராண்டி ஓட்டன் ஏஜே ஸ்டைல்ஸுக்கு ஆர்கேஓ போடுறதுக்கு ரெடி ஆவாரு. அந்த டைம்ல WWE என்ட்ரன்ஸ் ஸ்கிரீன்ல அலெக்சா பிளிஸ் காமிப்பாங்க. அலெக்சா பிளிஸ் அங்கிருந்து ஒரு தீக்குச்சியை பத்த வச்சதும் ரிங்கோட 4 எண்ட்ல இருந்து ஃபயர் வரதை காமிப்பாங்க. ஆனா மேட்சோட ரெஃபரி அதை கரெக்டா கவனிக்காம ரிங் போஸ்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருந்திருப்பாரு. இதை பார்த்த ராண்டி ஓட்டன் ஒரு மில்லி செகண்ட்ல ஒரு செய்கையை காணிச்சு ரெஃபரியா தள்ளி வர சொல்லி சொல்லுவாரு. ராண்டி ஓட்டனோட சிக்னலை பார்த்து ரெஃபரியும் தள்ளி வந்துருவாரு. அதுக்கப்புறமா ஃபயர் வரும். சோ அன்னைக்கு அந்த ரெஃபரிக்கு இன்ஜுரி ஆகாம ராண்டி ஓட்டன் அவரை காப்பாத்திருக்காரு. எல்லா ரெஸ்லர்ஸுக்குமே ஆரம்ப காலங்களில் அவங்களோட ரெஸ்லிங் மூவ்ஸை போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா கிறிஸ் ஜெரிக்கோ. கிறிஸ் ஜெரிக்கோ 1990களில் WCW இருந்த டைமில் அவர் ரொம்பவே அதிகமான மூவ்ஸை பாட்ச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் ரெஸில் பண்ணிட்டு இருந்த ஒரு மேட்ச்சில் அவர் ஒரு லைன் சால்ட் மூவை ட்ரை பண்ணுவார். அந்த டைமில் அந்த ஒரு மூவ் பயங்கரமாக பாட்ச் ஆகி கிறிஸ் ஜெரிக்கோ அவரோட கழுத்து டைரக்டாக ஸ்டேஜில் படுற மாதிரி விழப்போவார். இதை கவனித்து அவரோட சக ரெஸ்லர் கரெக்டான டைம்ல யோசிச்சு கிறிஸ் ஜெரிக்கோவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவரை பிடிச்சு பாதுகாத்திருப்பாரு. 2021 வருஷம் நடந்த ஒரு ராய் எபிசோட்ல அப்போலோ க்ரூஸுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனா இருந்த டேமன் பிரிஸ்டுக்குமான ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல ரிங்குக்கு வெளியே நின்றுட்டு இருந்த அப்போலோ க்ரூஸ் மேல டேமன் பிரிஸ்ட் ஒரு டைவ் மூவ ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால் கரெக்டான ஸ்பீட வந்து அந்த டைம்ல எடுக்க முடியாது. சோ டேமன் பிரிஸ்ட் டைரக்டா அவரோட தலை வந்து தரையில அடிக்கிற மாதிரி விழப்பாரு. இதை கரெக்டா கவனிச்ச அப்போலோ க்ரூஸ் ஏர்லயே கரெக்டா டேமன் பிரிஸ்ட பிடிச்சு அப்படியே அவரை ஸ்லோ பண்ணி காப்பாத்துறத நம்மளால இந்த ஒரு வீடியோல பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரீம் சாம்பியன்ஷிப் ரெஸ்லிங், அதாவது ECW-ல இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்ட்ரீமான பயங்கர புரூட்டலான மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. அதுல ஒரு மேட்ச் தான் ஸ்பைக் டெட்லிக்கும் மைக் ஹவுசமுக்கும் நடந்த இந்த ஒரு மேட்ச். இந்த ஒரு மேட்ச் முழுக்க முழுக்க பயங்கர புரூட்டலா இருந்துச்சு. குறிப்பா இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல ஸ்பைக் டெட்லி WWE-ட ஃபேமஸான மூவான சூசைட் டைவ் மூவா போட ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரு ரிங்ல இருந்து டைவ் பண்ணும்போது அவரோட கால் வந்து அந்த ஒரு ரோப்ல ஹூக் ஆயிரும். சோ அவர் வந்து அவரோட தலை டைரக்டா தரையில படுற மாதிரி விழப்பாப்பாரு. ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ECW-ல தரையில எந்த ஒரு மேட்டுமே போட்டிருக்க மாட்டாங்க. சோ அது வந்து முழுக்க முழுக்க சிமெண்ட் தரையா தான் இருந்திருக்கும். அன்னைக்கு ஸ்பைக் டெட்லி சிமெண்ட் தரையில தலை படுற மாதிரி விழுந்திருந்தா அவருக்கு பயங்கரமா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். ஆனா கரெக்டான டைம்ல அவர் விழப்போறத கவனிச்ச மைக் ஹவுசம் கரெக்டா ஸ்பைக் டெட்லி அன்னைக்கு பிடிச்சு காப்பாத்திருப்பாரு.
ரெஸ்மேனியா 35 நடந்த ஆண்ட்ரே த ஜெயன் மெமோரியல் பேட்டில் ராயல் மேட்சோட ஒரு ஸ்பாட்ல லூகார்பரோ முஸ்தபா அலியும் ரோப்ல இருந்து ஒரு சூப்ளெக்ஸ் மூவ ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பிரான்ஸ் ரோமன் ரெண்டு பேரையுமே தள்ளி விட்டு எலிமினேட் பண்ணிருப்பாரு. சோ ரெண்டு பேருமே விழ போன டைம்ல முஸ்தபா அலி கொஞ்சம் அங்கிருந்து அனௌன்ஸ் டேபிள் மேல இடிச்சு பயங்கரமா காயப்பட்டிருப்பாரு. ஆனா லூகார்பர் கரெக்டான டைம்ல கெஸ் பண்ணி நம்மளோட முஸ்தபா அலி அன்னைக்கு கரெக்டா காப்பாத்திருப்பாரு. காப்பாத்திருக்காரு. அந்த டைம்ல நிறைய பழைய ரெஸ்லர்ஸ்க்கு நடுவுல ஒரு மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச் நடந்துட்டு இருந்த டைம்ல புதுசா வந்த ஒரு ட்ரெய்னி ரெஸ்லர் ஒரு மூவ பாட்ச் பண்ணி அவரோட கழுத்து டைரக்டா ஸ்டேஜ்ல படுற மாதிரி விழ பார்த்தாரு. இதை கவனிச்ச பாம் பாம் பிகலோ அந்த ஒரு ரெஸ்லரை அப்படியே ஏர்ல கேட்ச் பண்ணி அவருக்கு அதுக்கு மேல பெரிய அளவுல எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாம அவரை பாதுகாத்திருக்காரு.